டைப்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நாள் வரையும் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி டைப் அடிச்சிட்ருப்பீங்க, இல்லை ஒரு நார்மலான ஏதாச்சும் ஒரு இமோஜியை தான் இது நாள் வரையும் சென்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இதையே நீங்கள் எத்தனை நாள் தான் பண்ணிகிட்ருக்கிறது, இன்றைக்கி ஒரு புது விதமான ட்ரிக்கு. இனிமேல் நீங்கள் இமோஜியை கிளிக் பண்ணால் அது அனிமேஷனாகவும் ஒரு ஸ்டிக்கராகவும் அவங்களுக்கு சேட்டாகவும் இதில் நீங்கள் பிடிச்ச இமோஜியாகவும் சேட் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்ம ஃபோட்டோவையே பிக் இமோஜியாகவும் ஸ்டிக்கர்ஸாகவும் மாற்றிக்க முடியும். நம்மளை பிடிச்ச டைப் அடித்து அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பாடலையும் ரிப்ளையும் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லா ட்ரிக்கும் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் கீபோர்ட் டிப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிலையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்கும் உங்களை வந்து சேரும். ஸோ நம்ம இதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆப் பேர் பார்த்தீங்கன்னா பபிள் கீபோர்ட். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிட்டு இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பில் சில பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ அதுக்குன்னா பர்மிஷன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லாங்குவேஜை செட் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் லாங்குவேஜை செட் பண்ணிட்டு எனபிள் த பபிள் கீபோர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பபிள் கீபோர்டை எனபிள் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு இந்த ட்ரை ஏ கீபோர்டு இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உள்ள என்ட்ரு ஐடி அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கிட்டு இந்த ஆப்போட வேலை இப்போ இவ்வளோ தான். ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் வாட்ஸ்அப் கீபோர்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த பபிள் கீபோர்டு வந்துடும். ஸோ இப்போ இதில் நீங்கள் சேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமோஜியை கிளிக் பண்ணுறேன்னா அது ஒரு அனிமேஷனாகவும் சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இமோஜியை தவிர நம்மக்கிட்ட சேட் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதே போல் பல விதமான இமோஜிஸை இங்கே அந்த ப்ளஸ் ஐக்கான்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான இமோஜிஸ் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச இமோஜியை நம்ம இதில் சேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஃபோட்டோவை எப்படி இமோஜியாக மாற்றுறது, ஸ்டிக்கர்ஸாகவும் அனிமேஷனாகவும் மாற்றுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபோட்டோ ஐக்கான் ஓப்பன் ஆகும். இதில் இமேஜ் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து மெயிலாக ஃபீமேலான்னு கேட்கும். மெயில் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். ஸோ ஸ்கேன் ஆகி முடித்தோன்னே இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ மீங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஃபேஸை வச்சு எக்கச்சக்கமான இமோஜி ஸ்டிக்கர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து உங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டிக்கர்ஸை சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு சேட்டிங் இருக்குன்னா அதையும் நீங்கள் பாண்டையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் லவ்னு ஒரு பாண்டை இது பண்ணுறேன். ஸோ இந்த பாண்டை நான் டிஃப்ரெண்டான பாண்டில் இது பண்ணி சேட் பண்ண பார்க்குறேன். ஸோ எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாண்டில் எனபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாகவும் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு வாய்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதிகமாக சேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதில் நீங்கள் பேசினாலே போதும், அதே நம்மளுக்கு சேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது டைமை சீக்கிரமே நம்ம சேட் பண்ணிக்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்கட் மூலயமா நம்மளுக்கு கைப்படிச்சு வச்சதை உடனே நம்மளால் சேட் பண்ணிக்க முடியும். மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவை அதாவது செல்ஃபி கேமராவை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி கீழே சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இமோஜியாக மாறும். ஸோ இமோஜியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இமோஜியாகவும் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கில் எக்கச்சக்க மெச்ச ட்ரிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட சேட் பண்ணும்போது இல்லை ஒரு குரூப்போடு சேட் பண்ணும்போதோ நீங்கள் மட்டும் அதில் தனித்துவமாக அதாவது நீங்கள் மட்டுமே அதில் டிஃப்ரெண்ட்டாக தெரியாத மாதிரி சேட் பண்ண முடியும். அடுத்த ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்தி காத்துக்கொண்டு இருப்பது என்பிகேஎம் யூடியூப் சேனல்.